டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் குடியரசுத் தலைவர். 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக நரேந்திர மோடி தகவல். கூடுதல் உற்சாகத்துடன் பணியாற்றப் போவதாக அறிவிப்பு. அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி நல்லாட்சியை அடிப்படையாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படும். நரேந்திர மோடி பேச்சு. குறுகிய கால வங்கிக் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. நீட் தேர்வில் குளறுபடிகள் குறித்த புகார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் அறிக்கை. வரும் 24ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. குறுவை சாகுபடி. மேட்டூர் அணையிலிருந்து வரும் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பு குறைவு. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். பாஜக மூத்த தலைவர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமருக்கும் புதிதாக பதவியேற்க உள்ள அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். இந்த தகவலை மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி MPக்கள் கூட்டத்திற்கு பின்னர் குடியரசுத் தலைவரை சந்தித்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் புதிய அரசு அமைக்க உரிமை கோரினர். இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முறைப்படி அழைப்பு விடுத்தார். இதனை தெரிவித்த நரேந்திர மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான அரசை அமைக்கும் என்று கூறினார். வருங்காலத்தில் கூடுதல் உற்சாகத்துடன் பணியாற்ற இருப்பதாக கூறிய அவர், 3வது முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். முன்னதாக இன்று காலையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய MPக்கள் கூட்டத்தில் அந்த கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். புதுதில்லியில் பழைய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், ராம் விலாசின், லோக் ஜன்சக்தி, ஷிண்டேவின் சிவசேனா, மதச்சார்பற்ற மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் புதிய MPக்கள் பங்கேற்றனர். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, சிரக் பஸ்வான் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நரேந்திர மோடியின் பெயரை ராஜ்நாத் சிங் முன்மொழிய அமித்ஷா, நிதின் கட்கரி மற்றும் கூட்டணி தலைவர்கள் வழிமொழிந்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய பாஜக தலைவர் JP நட்டா, அனைவருக்கும் அனைத்தும் என்ற கூட்டணி கொள்கையின் அடிப்படையில் பாஜக அரசு செயல்படுவதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தமக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நாட்டிற்கு சேவையாற்றுவதிலேயே செலவிட்டதால் பெரும்பான்மை பலத்துடன் தொடர்ந்து 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்து புதிய வரலாற்றை எழுதவுள்ளதாகவும் JP நட்டா குறிப்பிட்டார். கூட்டத்தில் பேசிய தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அடைந்துள்ளதாக கூறினார். இந்தியாவிற்கு சரியான சமயத்தில் சரியான தலைவராக மோடி திகழ்கிறார் என அவர் குறிப்பிட்டார். மோடிக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான நிதிஷ்குமார், மோடியின் தலைமையின் கீழ் இணைந்து பாடுபடப் போவதாக கூறினார். வரும் 5 ஆண்டுகளை மோடி நிறைவு செய்வார் என்றும் அவர் தெரிவித்தார்.
சிறந்த நிர்வாகம், நாட்டின் வளர்ச்சி, மகளிரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டுவர தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு லட்சியமாக கொண்டு செயல்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்து கட்சிகள் இணைந்துள்ளன என்று தெரிவித்தார். தக்ஷிண பாரத் என்டிஏ நயி ராஜநீதி கி நீவ் மஜ்பூத் கி ஹை. अब देखिए कर्नाटका एंड तेलंगाना, अभी अभी तो इनकी सरकारें बनी थी, लेकिन पल भर में ही लोगों का विश्वास टूट गया, भ्रम से लोग बाहर आ गए और एनडीए को गले लगा दिया कर्नाटक और तेलंगाना में दोनों जगह. साथियों तमिलनाडु, मैं तमिलनाडु की टीम को भी बधाई देना चाहूंगा और वहां हमारा एनडीए समूह बहुत बड़ा भी है और कईयों को पता था कि हम एक साथ एक सीट नहीं लड़ा पाएंगे, लेकिन इस लड़ाई में हम साथ रहेंगे. और मैंने बहुत से एनडीए के साथी तमिलनाडु में ऐसे हैं कि जिनका कोई उम्मीदवार नहीं था, लेकिन इस झंडे को ऊंचा रखने के लिए वो जी जान से जुटे थे. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை புதிய இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியா, லட்சிய இந்தியா என்று தாம் கருதுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். एक तरफ एनडीए रखूं, दूसरी तरफ भारत के लोगों के सपने और संकल्पों को रखूं, तो मैं कहूंगा एनडीए न्यू इंडिया, डेवलप इंडिया, एस्पिरेशनल इंडिया. இசி சப்னே ஒரு சங்கல்பம் பூரா கரனா ஏ ஹம் சப்கா சங்கல்ப பி ஹை, கமிட்மெண்ட் பி ஹை, ஒரு ஹமாரே பாஸ் ரோட் மேப் பி ஹை. அடுத்த 10 ஆண்டுகளில் சிறந்த நிர்வாகம், நாட்டின் வளர்ச்சி, மகளிரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்றவற்றை லட்சியமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது கூறினார். என்டிஏ சர்க்கார் மே ஹம் அகலே 10 சால் மே பகுத் ஜிம்மேவாரி கே சாத் கே ரஹா ஹூன், அகலே 10 சால் மே गुड गवर्नेंस, विकास, नागरिकों के जीवन में क्वालिटी ऑफ लाइफ, हम बदलाव चाहते हैं. गुड गवर्नेंस का एक ये भी एक महत्वपूर्ण पहलू है, लेकिन हम विकास का नया अध्याय लिखेंगे, गुड गवर्नेंस का नया अध्याय लिखेंगे, जनता जनार्दन की भागीदारी का नया अध्याय लिखेंगे और सब मिलकर के विकसित भारत के सपने को साकार करके रहेंगे. அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்குவோம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் பிரதமராக பதவியேற்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடி, பாஜகவின் மூத்த தலைவர்களான எல் கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை தனித்தனியே சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை அவரது இல்லத்தில் பிரதமர் மோடி சந்தித்தார். பாபா சாஹேப் அம்பேத்கர் வடிவமைத்த அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புனிதமான விழுமியங்களை நிலைநிறுத்த தமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக ஊடக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், அரசியல் சாசனத்தின் காரணமாகத்தான் தம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாட்டுக்கு தொண்டாற்ற முடிந்துள்ளது என்று கூறியுள்ளார்.
இந்திய அரசியல் சாசனம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை, வலிமை மற்றும் கண்ணியத்தை வழங்கியுள்ளதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடிகள் ஏற்பட்டதாக புகார்கள் வெளிவந்துள்ளதை அடுத்து இதுபற்றி உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடக வலைதள பதிவில் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த குளறுபடிக்கு மத்திய அரசுதான் பொறுப்பு என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீட் தேர்வு முடிவுகளுக்கு எதிராக வெளிவரும் செய்திகள் தமிழக கட்சிகளின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவுகள், மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள், நடைமுறைக்கு சாத்தியமற்ற கருணை மதிப்பெண்கள் போன்றவை இந்த தேர்வின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ஏழை மாணவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து மாணவர்களுக்கு வெளிப்படையான விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜூன் 14 முடிவு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி அவசர அவசரமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தேகம் எழுந்திருப்பதாக கூறியுள்ளார். மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்து 12 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதிக்கு எதிரான ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக உள்ள மருத்துவ படிப்புக்கு காரணமான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு மாணவர்களின் எதிர்பார்ப்பை சீரழிப்பதாகவும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகவும் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2024 நீட் தேர்வு நடத்தப்பட்ட விதம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறியுள்ளார். நீட் தேர்வில் நடந்து வரும் குளறுபடிகளை கருத்தில் கொண்டும் ஏழை எளிய மாணவர்களின் வாய்ப்புகளை பறிப்பதை தடுத்து நிறுத்தவும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்து அவதூறு வழக்கின் விசாரணைக்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜகவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நாளிதழ்களில் காங்கிரஸ் கட்சி பொய்ப் பிரச்சாரம் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. பாஜக சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கின் விசாரணை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஆஜராவதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தில்லியிலிருந்து புறப்பட்டு பெங்களூரு வந்தடைந்தார். பின்னர் அங்கிருந்து சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்று ஆஜரானார். அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரெப்போ வட்டி எனப்படும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. கடந்த 5 தொடங்கிய இந்த கூட்டத்தின் இறுதி நாளான இன்று ரெப்போ வட்டி விகிதம் குறித்த அறிவிப்பை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வெளியிட்டார். அப்போது பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்கும் நடவடிக்கையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என அறிவித்தார். இதனால் ரெப்போ வட்டி விகிதம் 6.5% நீடிக்கிறது. 2024-25 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7.2% நீடிக்கும் எனவும், முதல் மற்றும் 3 காலாண்டில் 7.3% 2 மற்றும் 4 காலாண்டில் 7.2% இருக்கும் எனவும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 65.79% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவில் அதிகபட்சமாக 84.16% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக அசாமில் 81.56%, திரிபுராவில் 80.93% வாக்குப்பதிவு நடந்துள்ளது.
அதே நேரத்தில் பீகாரில் மிக குறைந்தபட்சமாக 56.19% வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் 56.92% வாக்குகளும் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 67.40% வாக்குகள் பதிவாகின. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தவறானவை என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சென்னை சத்யமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு தவறாக வெளியிடப்பட்டதாக கூறினார். கருத்து கணிப்புகளில் கூறிய இடங்களுக்கு பதிலாக பாஜக 240 இடங்களில் மட்டுமே அவர் தெரிவித்தார். நடந்து முடிந்த தேர்தல் அனைவருக்கும் ஒரு படிப்பினை என்று கூறிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை குறை சொல்லவில்லை என்றும், அதில் உரிய சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் தங்களது கோரிக்கை என்றும் அவர் கூறினார். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 350 நிக்கிறாங்க. எப்படி எல்லாரும் இந்த 350 என்ற எண்ணுக்கு வர முடிந்தது? அதற்கு காரணம், ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்து, இதுல 10 கூட்டி 10 குறைச்சு உங்க தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த 350-400 என்ற எண்களை வெளியிட்டு பொய் பிரச்சாரம் மக்களை முட்டாளாக்கினார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி, சத்ரபதி சிவாஜி, அம்பேத்கர் ஆகியோர் சிலைகளை மாற்றியமைக்கும் அரசின் நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி கண்டித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, பெருந்தலைவர்களின் சிலைகளை மாற்றுவதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை மக்கள் அறிய விரும்புவதாக கூறினார். இதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் அரசு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையே தலைவர்களின் சிலைகளை அகற்றுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மக்களவை செயலகம் மறுத்துள்ளது. இந்த சிலைகள் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அகற்றப்படவில்லை என்றும், நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே அவை முறைப்படியும் மரியாதையுடனும் நிறுவப்பட்டு வருவதாகவும் செயலகம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கும் வகையில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் பிரசவ வளாகத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்னிந்தியாவில் உள்ள மாநில அரசு மருத்துவமனைகளில் முதல் முயற்சியாக இந்த மருத்துவமனை தொடங்கி வைத்திருப்பதாக கூறினார். தில்லி, மகாராஷ்டிரா, சண்டிகர் ஆகிய மாநிலங்களில் அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ஏற்கனவே இருந்த போதிலும், முழுமையாக இலவசமாக சிகிச்சை அளிக்கும் மையமாக இது பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்று மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24 தொடங்க உள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துறை ரீதியாக மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்காக இந்த கூட்டத்தொடர் கூட்டப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பாவு குறிப்பிட்டார். ரெண்டாயிரத்தி 2024-25 வரவு செலவு திட்டத்தினுடைய பொது விவாதம் முடிவுற்று வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்தது. மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவில்லை. வருகின்ற ஜூன் மாதம் 24 காலை 10 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் காலை 10 நம்முடைய சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன். அன்றைய தினம் முதல் எத்தனை நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற வேண்டும், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் வருகின்ற 24 முன்னதாக ஒரு தேதியில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும்.
இந்த ஆண்டின் சட்டப்பேரவை முதற்கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தொடங்கியது. 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. 22ஆம் தேதி வரை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலையொட்டி மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடத்தப்படாமல் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் MP சாமிநாதன் நூலாக்கம் செய்துள்ள தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் கையேட்டினை வேளாண் துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் வெளியிட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பரசன், தமிழ்நாட்டில் தென்னை மர வளர்ப்பு என்பது முக்கிய அங்கம் வகிக்கிறது என்றும், தென்னை மரங்களை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து இந்த நூலில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இருப்பதாகவும் கூறினார். அப்போது பேசிய அமைச்சர் MR K பன்னீர்செல்வம், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் வாய்ப்புகள் குறைவு என்றும், இருப்பினும் நடவு மேற்கொள்ளும் வகையில் விவசாயிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். MP 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்காது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ளாரம்மன் திருக்கோவில் விழாவில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவின் தோல்வி பற்றி பேச தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு என்ன முகாந்திரம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தால் அதிமுக கூட்டணி 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் என்றும், அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூறிய கருத்து அவருடைய சொந்த கருத்து என்றும், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்காது என்றும் உறுதிபட தெரிவித்தார். அது ஒன்றிணைந்த பேச்சுக்கு இடமில்லை. கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு எழுச்சியா இருக்கு. எழுச்சியோடு 2026ல் சட்டமன்ற தேர்தலில் சந்திப்போம். மீண்டும் நம்முடைய பொன்மன தமிழ் புரட்சி தலைவர் MGR ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும். யுக்ரைனுக்கு வருகை தருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். இந்த உரையாடலின் போது உலக அமைதி உச்சிமாநாட்டில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட ஜெலன்ஸ்கி, இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை தொடர தாம் விரும்புவதாகவும் தெரிவித்தார். செக் குடியரசில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் மோதிக்கொண்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான செக் குடியரசிலிருந்து அண்டை நாடான ஸ்லோவாக்கியாவுக்கு நேரடி ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த வகையில் தலைநகர் பிராக்கில் இருந்து ஸ்லோவாக்கியாவின் கோசில் நகருக்கு பயணிகள் ரயில் புறப்பட்டது. அப்போது செக் குடியரசின் நகர் ஒன்றுக்கு அருகே அதே வழித்தடத்தில் சரக்கு ரயிலும் சென்று கொண்டிருந்தது. சமிஞ்சை கோளாறு காரணமாக இவ்விரு ரயில்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 23 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் ஆழியாறு பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிக்குட்பட்ட 6400 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்காக வருகிற 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஆழியாறு அணையிலிருந்து தொடர்ந்து 136 நாட்களுக்கு 1020 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டத்தில் உள்ள 6400 ஏக்கர் பாசன நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியின் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் அண்மையில் பெய்த கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் திறந்துவிட்டுள்ளனர். இதனால் ஆம்பூரை அடுத்த மாறாப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றின் தரைப்பாலத்தின் கீழ் பாலாற்றில் கழிவுநீர் நுரை மலை போல் பொங்கி ஓடுகிறது. இதனால் பாலாற்று படுகையில் உள்ள விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலவாரிய கருத்தரங்கு கூட்ட அரங்கில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரிய இணையதள செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர், 18 லட்சம் தொழிலாளர்களுக்கு 1551 கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிலுவையில் உள்ள கேட்பு மனுக்கள் அனைத்தையும் 15 நாட்களுக்குள் நலத்திட்ட உதவித்தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் 2024-25 கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டய படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 66 வகையான முதுகலை பட்டய படிப்புகளை அறிமுகப்படுத்துகிறது. மொத்தமுள்ள 3413 முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு இதுவரை 31500 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் போபண்ணா மேத்யூ இணை அதிர்ச்சி தோல்வியடைந்தது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இத்தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ இணை இத்தாலியின் சிமோன் போலெலி மற்றும் ஆண்ட்ரியா வவாசோரி இணையை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் பின்னடைவை சந்தித்த போபண்ணா மேத்யூ இணை போராடி தோல்வியடைந்தது. இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆசிய மண்டல தகுதிச் சுற்றுக்கான 2வது சுற்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் இந்தியா குவைத் அணிகள் மோதின. இதில் கோல் எதுவும் எடுக்காத நிலையில் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இதுவே அவரது கடைசி சர்வதேச போட்டியாகும். இதன் மூலம் சர்வதேச போட்டியிலிருந்து இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி விடைபெறுவதை உறுதி செய்தார். அதிக எண்ணிக்கையில் போட்டிகளில் விளையாடிய சுனில் 151 போட்டிகளில் 94 கோல்களை பதிவு செய்துள்ளார். 50 சர்வதேச கோல்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்று பெருமை பெற்ற சுனில் சேத்ரி இந்திய கால்பந்தாட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வித்திட்டவர் ஆவார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.